வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐயா வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கடையில் போகிற மாதிரி கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 இதை நம்ம பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் ஃப்ரைன்னு சொல்லிக்கலாம், காலிஃப்ளவர் 65 சொல்லிக்கலாம். இது வந்து கடையில் போடுற மாதிரி இருக்கும், பட் ஆனால் கடையில் போகிற அளவுக்கு எண்ணெய் வந்து அவ்வளோவுக்கா இருக்காது. அதோட சீக்ரெட் என்ன, எப்படி நம்ம குக் பண்ணணும், எந்த மாதிரி அளவுக்கு வேக வச்சுருந்தா எப்படி இருக்கும், அதை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு காலிஃப்ளவர் நான் வந்து எடுத்துக்கிறேன். காலிஃப்ளவர் நீங்கள் வாங்கும்போது காலிஃப்ளவர் வந்து பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சொத சொந்த இருந்தாலும் வேணாம்னு சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து குருமா குழம்புக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும், பட் ஃப்ரைக்கு வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் வார்ம்ஸ்லாம் இருக்கும், புழுவெலாம் இருக்கும், ஏன்னா காலிஃப்ளவர் வந்து எப்பயுமே அது இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். கடையில் வந்து நிறைய பேர் இந்த கோவில் திருவிழாலாம் போடும்போது அதை க்ளீன் பண்ண மாட்டாங்க, பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இது மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ வந்து சுடுதண்ணி வந்து நான் கொதிய வச்சு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த சுடுதண்ணியை வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நான் வந்து இந்த காலிஃப்ளவரை வந்து போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன் வந்து இப்படி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சத்தூள் போடும்போது காலிஃப்ளவர் இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ்லாம் அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா, உரம்லாம் அதெல்லாம் தனியாக வந்து வந்துடும், ஒரு ரெட் கலராக மாற ஆரம்பிக்கும் லைட்டாக. அப்போனா நிறைய கெமிக்கல்ஸ் போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இது என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஸோ நல்லா வந்து பாயில் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது நீங்கள் அமுத்தி விட்டிங்கன்னா மேலே வந்து நுரையெல்லாம் வரும், அதுதான் அந்த டாக்ஸிக், அந்த கசருன்னு சொல்லுவாங்க, அந்த காலிஃப்ளவர் இருக்கக்கூடிய கசரு எல்லாமே இருக்கும், கூட அந்த புழுவெல்லாம் வந்து சேர்த்து கீழே போயிடும். ஸோ இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா, ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே உள்ளே இருக்கிற சுடுதண்ணிலே உள்ளே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம தனியாக அரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ காலிஃப்ளவர் வந்து வேக வைக்கும்போது நிறைய பேர் கேட்பீங்க, கொதிய விட்டு ரொம்ப நேரம் கொதி விட்டீங்கன்னா குழஞ்சு போயிடும், ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவர் வந்து கெட்டியாக இருக்கணும், அது சத சொத சொதனை இருந்தால் நம்ம வந்து எண்ணெய் வந்து ரொம்ப குடிச்சிடும். ஸோ அதுக்காக வந்து எப்படி நீங்கள் ட்ரையாக இருக்கும்போது போட்டிங்களோ அதே மாதிரி தான் இருக்கும், அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா வந்து அரிச்சு எடுத்துக்கோங்க. இதில் வந்து அந்த புழு இதை வராமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா கரெக்டாக பார்த்து நம்ம அரிச்சு எடுக்கணும். அதே வந்து நம்ம வந்து டைரெக்டாக இதெல்லாம் ஊற்றி தண்ணியை மட்டும் தனியாக ஊற்றிட்டு நம்ம பண்ணாலுமே அதில் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக கடவிக்கோங்க நல்லா, ஏன்னா கொஞ்சம் நல்லா ஆறணும், அந்த சூடு இல்லாமல் வந்து ஃபேன் காற்றுல வந்து நல்லா ஆறி பச்சையாக இருக்கணும், நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். அப்படி தான் இந்த மசாலாலாம் அடுத்து போடும்போது நல்லா போய் ஒட்டி நல்லா கிறிஸ்பாக வரும். நீங்கள் சூடோடு இருக்கும்போது போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிச்சிடும். நான் பிரீத்தி காலிஃப்ளவர் ஃப்ரை மிக்ஸ் இதான் வந்து ஒரு 50 கிராம் வந்து எடுத்திருக்கேன். அதாவது 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ காலிஃப்ளவருக்கு வந்து நம்ம 50 கிராம் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாகவே. ஸோ இன்னைக்கு வந்து இந்த பவுடர் எடுத்திருக்கேன், ஏன்னா இந்த பவுடர் நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு மிளகா பொடி உப்பு போடணுன்னு அளவெல்லாம் தேவையே இல்லை, ஜஸ்ட் இந்த பேக்கெட்டை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நான் 2 பேக்கெட் வந்து சேர்த்துருக்கேன். கூட வந்து நம்ம முட்டை மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறோம். முட்டை ஏன் வந்து நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு க்ரன்ச்சியாக சாஃப்டாக இருக்கும். நாங்கள் முட்டை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்கன்னா முட்டை வந்து ஆட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இதோட நீங்கள் ஃப்ரை பண்ணால் மட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் முட்டை வந்து ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி குளிக்க குளிக்க எடுத்துக்கோங்க. அதாவது வந்து கொல கொலன்னு இருக்கக்கூடாது, அந்த பாதத்தில் ஒட்டாமல் வரணும் மசாலா பிசையும் போதே, அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னைக்கு முட்டை சேர்த்துக்கல, ஏன்னா வந்து வீட்டில் வெள்ளிக்கிழமை வந்து வெஜிடபிள் பிரியாணியும் காலிஃப்ளவர் பண்ணுறதும் நான் வந்து சேர்த்துக்கல, நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ வந்து இப்போ ஆயில் வந்து நல்லா சூடையே நம்ம வந்து போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். இதை வந்து எப்படி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லா சூடான ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம போடணும், ஏன்னா நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து டக்குனு வெந்துடும். இதை நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுக்கும்போது அந்த நல்ல ஒரு கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும். நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அதை வந்து மிதக்கணும், அதை அந்த காலிஃப்ளவர் போட்ட காலிஃப்ளவர் வந்து மிதக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் மிதந்து வரும்போது நல்லா நீங்கள் திருப்பி விட்டு திருப்பி விட்டு 2-3 தடவை கிளறி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிச்சு எடுத்துக்கோங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு, அந்த தண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சுருங்கி வத்தி வந்துருச்சு. ஸோ இந்த டைம் அந்த தண்டோடு நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வந்து கடலை மாவு ப்ளஸ் கான்ஃபர் மாவு இதெல்லாம் போட்டு நல்லா இது சூடாக பொடிச்சு தரனால அது நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கும், நிறைய கலர் பொடியெலாம் போடுவாங்க. நம்ம வந்து கொஞ்சமாக பிள்ளைங்களுக்காக நம்ம பொறிக்கிறதுனால காரம் இருக்கக்கூடாது, அதே மாதிரி கான்ஃபர் மாவுலாம் மிக்ஸ் பண்ணாமல் நம்ம வந்து பிரீத்தி அந்த மிக்ஸ் மட்டும் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இதையும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் எப்படி போடுங்க அதே ஸ்டைலில் போட்டுக்கலாம். பட் என்ன பொறிக்கிறப்போ நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் நேரம் ஆகும்போதும் கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா சுருங்கி வத்தி வரணும்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுட சுட மொறு மொறுன்னு நம்ம காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடுவோம். இன்னைக்கு வந்து நான் வெஜிடபிள் பிரியாணியும் காலிஃப்ளவர் ஐட்டம் மூலம் தான் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள் பண்ண பிரியாணி ப்ளாகும் அதோட வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.